நம்ம போன வீடியோவில் இந்த கவிதையை பார்த்தோம். காதல் எனும் அஸ்திரம் ஆண் பெண்மேல் தாக்கும் வஸ்திரம்னு சொல்லிட்டு, போர்த்தும் வஸ்திரம்னு சொல்லிட்டு, அதனோட மீனிங் வந்து என்ன, எப்படி இது ஆரம்பித்தது இந்த சிந்தனைன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது உயிர் தோற்றத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து வளர்ந்த கதையாக நம்ம இன்றைக்கி வரலாம், இல்லை இன்னும் ஃப்யூச்சரில் வளரப்போகிற கதை வரலுமா நான் எடுத்துக்கலாம் ஒரு மெயின் கண்டென்ட்டை. நமக்கு தெரியும் ப்யூர் எனர்ஜி மாசாக மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்ஜினாச்சு ஒரு உயிராக, அப்புறம் அது சர்வைவல்காக தயாராகிறப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஆசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பிளான்ட்லேருந்து ஈவன் ஒன் செல் உயிரிலிருந்து அந்த சர்வைவல் காலத்தில் நம்ம ஆர்ஜின் முடிஞ்சிடுச்சு. அடுத்து சர்வைவல்ன்றப்போ நிறைய நம்பர்ஸ் வேணும், வேரியஸ் வெரைட்டி வேணும். ஃபார் எவல்யூஷனுக்காகன்ற ஸ்டேஜ் வர்றப்போ வேரியேஷன் இன் ஜெனட்டிக்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியமாக இருந்ததுன்னு நமக்கு தெரியும். இயற்கை அல்லது இறைவன்ன்ற நம்ம படைப்பினுடைய சாரத்தை பெண் என்ற அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்க கருப்பை என்ற அமைப்பை பற்றி நமக்கு தெரியும். அதில் வேரியேஷனுக்கான சுதந்திரம்ன்றது இறைவன் கொடுத்தது. வேரியேஷன்ன்றது சர்வைவலுக்கு மட்டும் இல்லை எவல்யூஷனுக்கும் அதிகமான சாத்தியங்களை உருவாக்குதுன்றதை உணரும் ஆண் என்ற கடவுளினுடைய படைப்பினுடைய மறுபாதி. அந்த மறுபாதியின் கான்ஷியஸ் மூலயமா அந்த பெண்ணுக்கு காதல் என்ற உணர்வு ஊட்டப்பட்டு அது எவல்யூஷனுக்கு எவ்வளோ பாதுகாப்பு அந்த வழித்தோன்றல்களை ஏற்படுத்த முடியும் என்பதை உணர்த்தி ஒரு அமைப்பு, குடும்பம் என்ற அமைப்புக்குள்ளே பெண் ஆண் அவங்கவுங்க கடமைகள் நிலைநிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எவல்யூஷன் நோக்கி எவ்வளோ முன்னாடி போக முடியுன்றதை கான்ஷியஸாக கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்குன்றது நமக்கு புரியுது. அதாவது படைப்பில் பெண்ணின் சுதந்திரம் தூண்டப்படுறதும் ஆணின் அன்புன்ற விலங்கு போடப்படுறதும் பல சிக்கல்களை கடந்தும் அந்த ஆணும் பெண்ணும் அந்த குடும்பம் என்ற அமைப்பை தாண்டி அந்த குழந்தைகளை வழிநடத்துதல் என்ற பாதையில் பயணிக்கும் போது எவல்யூஷனுக்கான சாத்தியங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்றது தன் மனத்தை கான்ஷியஸ் மூலயமா விழிப்புணர்வு மூலயமா ஆராய்ச்சி செய்கிறப்போ புரிஞ்சிக்கிற ஒரு குடும்பம் உணரும் சூழல் ஏற்படுது. இந்த சூழல் இந்த காலத்தில் அனைவருக்கும் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அந்த அளவுக்கு இணைப்புகள் இருக்குது. இணைப்பென்பதே இறைவன். அந்த இணைப்பு, அந்த கிரியேட்டிவிட்டிக்கான வாய்ப்பு எல்லாமே இப்போ நம்ம நியூரல் நெட்ஒர்க்கில் மட்டும் இல்லை, வெளியில் இருக்க நம்ம இன்டர்நெட்லேயும் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நியூரல் நெட்ஒர்க்கும் இன்ஃபர்மேஷன் நெட்ஒர்க்கும் கனெக்ட் ஆகிறதுக்கு அதனால் டிவைன் ஃப்ரீடமுக்கான வாய்ப்பு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துகிறப்போ நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷம், மகிழ்ச்சியும் நிரந்தரமாகுது, வளர்ச்சியும் நிரந்தரமாகுது. நன்றி.